அனைவருக்கும் வணக்கம். மொபிக்விக் இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பை நோ பே லேட்டர் ஆப்ஷனோட சேர்த்து இந்த அப்ளிகேஷனை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பை நோ பே லேட்டர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா 60,000 வரைக்குமான கிரெடிட் லிமிட்டாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டோர்லேயோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயோ உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டை மாதத்துக்கு 2 தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். மாதத்தோட 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து 16ஆம் தேதி உங்களுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மாதத்தோட 16ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி உங்களுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஒரு பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அந்த பில்லை நீங்கள் 5 நாளைக்குள்ள திரும்ப பே பண்ணி ஆகணும். அப்படி இவங்க சொன்ன டைம்குள்ளே உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்க உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 3.35% வரைக்கும் சார்ஜ் பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ, எல்லாமே மற்ற அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எதுக்கு ஸ்கேம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஜாயினிங் ஃபீயே கிடையாதுன்னு சொன்னேன்ல, அது ஒரு பொய். நான் உங்ககிட்ட பொய் சொன்னாதான் நினச்சி கோவப்படாதீங்க, ஏன்ட்டே இவங்க பொய் சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாயினிங் ஃபீயே கிடையாதுன்னு சொன்னாங்க. உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் 99 ரூபாயிலேருந்து 399 ரூபா வரைக்கும் ஜாயினிங் ஃபீயாக சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு ஜிஎஸ்டியும் இருக்குது. அப்புறம் மொபிக்விக் எக்ஸ்ட்ரானு புதுசாக ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம பாரத் பே சொன்ன 12% ப்ராஃபிட் ஆப்ஷன் மாதிரியே தான். அதாவது நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை மொபிக்விக் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மொபிக்விக் அதை அவங்களோட பார்ட்னரான லெண்டு பாக்ஸ்ட்டை கொடுத்து அதிக வட்டிக்கு வேற யாருக்காச்சும் கடன் கொடுப்பாங்க. அப்படி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு 12% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அப்டு அப்படிங்கிற வார்த்தையே போட்டிருப்பாங்க. அதாவது அதிகபட்சமாக தான் 12% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, குறைஞ்சது அவங்க எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. இப்படி குறைஞ்சபட்சமாக கொடுக்கறதுக்கு கூட அவங்க எந்த வித கேரண்டியும் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம், இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கடன் வாங்குறத விட ஆர்பிஐ அப்ரூவலோடு இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு எவ்வளவோ பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல, வேறு வழியே இல்லை, அமௌண்ட் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா மட்டும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் மூலமாக கடன் வாங்குங்க. அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய கடனை கரெக்டான டைமுக்கு திரும்ப பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா சார்ஜ் போட்டே உங்கள் சொத்தழிஞ்சு வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்கோங்க. வர்த்தா